Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பருப்பு பொடி சாதம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Friends, இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா பொரிகடலை, பெருங்காயத்தூள், 10 வரமிளகாய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 10 வெள்ளைப்பூண்டு, உப்பு. இதுதான் தேவையான பொருள். நான் எந்த அளவில் இதை மெஷர்மெண்ட் பண்ணேன்னா, என்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவு இந்த கோடு இருக்குல்ல, இது அளவு எல்லாத்தையும் அளந்து போட்டேன். நீங்கள் உளுந்த பருப்பை மட்டும் இதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி போட்டு எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு வகை எல்லாத்தையும் ஒன்றொன்னையாக வடச்சட்டியில் போட்டு வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் நான் பாசி பருப்பு எடுத்து வறுக்க போகிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. தீயை வந்து ரொம்ப சிறிதளவு வச்சுக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். வாங்க வறுக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், கருகி போயிடும். ஸோ கவனமாக நல்லா பொன்னீரம் ஆகிற வேண்டி வருங்க. பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. தெரியுதா கலர் அப்படியே மாறுதா? இன்னும் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு வறுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லா பருப்பையும் கவனமாக வருங்க, தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோ. கடலைப்பருப்பு பாருங்க நல்லா கலர் உலகம் மாறிடுச்சு. ஸோ இதே ஆகிட்டு அடுத்து வேற பருப்பு வறுப்பு அடுத்து போட்டிருக்குறோம். நம்ம துவரம் பருப்பு போட்டிருக்கோம், இதையும் கவனமாக தீயை சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். துவரம் பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பொரிகளில் போட்டிருக்கேன், பொரிகளில் இது பண்ணிக்கலாம். பொரிகள்லையும் நல்லா கலர் மாறிடுச்சு. வாங்க அடுத்து இதை வறுக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு போட்டிருக்கு, இதையும் நல்லா பொன்னிறமாகவே வறுத்துக்கோங்க. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பருப்பையும் வறுக்கும் போதில் ஒவ்வொரு வாசனை வரும், அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தம்பருப்பும் நல்லா செவந்துருச்சு. வாங்க இதை வேறு இதுக்கு மாற்றிடலாம். போட்டிருக்கேன் உப்பு, லைட்டாக அந்த தண்ணி சத்து இருக்கும் உப்பில், லைட்டாக டப்பு டப்புன்னு வெடிக்கும், அந்த வெடிக்க 2 நிமிஷம். இப்போ எல்லா பருப்பையும் நம்ம வறுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இதை வறுக்க போகிறோம். வெள்ளைப்பூடு இருக்குல்ல, 10 பூடு, அதை லைட்டாக நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு இந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஆயில் சேர்க்காதீங்க, கொஞ்சம் நல்லா இல்லை எண்ணெயில் வதக்கிக்கோங்க. வெள்ளப்பூடு ரொம்ப கருத்துடக்கூடாது, பார்த்து கவனமாக வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வெள்ளப்பூடு நல்லா கலர் மாறிடுச்சு, எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும், இதிலே அப்படியே வந்து வத்தலையும் வந்து பண்ணிடுங்க, லைட்டாக பார்த்து கவனமாக வருங்க, கருப்பாயிராமல். ஃப்ரெண்ட்ஸ் வத்தல் நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தோடு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப வேண்டாம். இதை நல்லா இது பண்ணிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இது இறக்குன பிறகு இந்த வத்தல் காம்பை எடுத்துருங்க, ஆறுன பிறகு பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு பார்த்தீங்களா. முதல் இந்த கலருக்கும் இப்போ இருக்க கலருக்கும் எவ்வளோ வித்தியாசம் செஞ்சிருக்கு பார்த்தீங்களா, கலர் எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இதை வந்து நல்லா ஆற வைங்க, ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இது பண்ணிடலாம், பொடி பண்ணிடலாம். இந்த அது மாதிரி இந்த வத்தல் காம்பி கிள்ளிடுங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆகிடுச்சு, வாங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அது மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடும் போதில் மிக்ஸியில் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த பருப்பு பொடியை நம்ம 3 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஸோ வாங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம எவ்வளோ அழகாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா மையாக அரைச்சிருங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் இங்கே பாருங்க. ஸோ இதை வந்து ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்டெய்னரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, 3 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, 3 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்த உடனேயும் டக்குன்னு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நேரம் மிக்ஸி ஓடிக்கும் மொத்தம் சூடாக இருக்கும். நல்லா சூடு போன பிறகு இந்த கண்டெய்னரில் இந்த மாதிரி மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
சரி வாங்க இது சாதத்தோட சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம். சுடு சோறில் அப்படியே இந்த பொடியை எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவி தானே சேர்த்து அப்படியே அந்த பக்கம் பரப்பி விட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ எம்மியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.